प्रियास हेल्थ एंड ब्यूटी। हेलो, இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிரியாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இந்த சேனல்லேருந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம ஒரு ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். இது கொடுக்கறது பண்ணி நான் ஒரு சின்னதாக பேசிடுறேன். என்ன காரணம்னா, எல்லோரும் நினச்சிப்பாங்க ஹெல்த்துக்கு வந்துட்டு நமக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா வந்துட்டு பியூட்டிக்கு இது கொடுக்கலையா அப்படின்னு நினைப்பீங்க. பியூட்டியும் ஹெல்த்துமே ரெண்டுமே இணைஞ்சு தான் இருக்கும். இது பாருங்க, ஹெல்த்துக்காக நம்ம ஏதாவது நல்லா சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து பார்த்து நம்ம ஹெல்த்துக்காக எடுத்துக்கிறோன்னா அது நம்ம அழகுக்குமே, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே அது ரொம்ப அழகு கொடுக்கும். அப்புறம் ஹெல்த்துக்குன்னு சாப்பிட்றோம், அப்போ நம்ம ஒரு விட்டமின்ஸ்லாம் தேடி சாப்பிடுவோம், விட்டமின்ஸ், அயன் அதெல்லாம் இருக்குது, அப்படிலாம் தேடி தேடி சாப்பிட்டுருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம ஸ்கின்னுமே அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்கின்னுக்காக சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பியூட்டிக்காக நான் பண்ணிக்கிறேன், நான் அழகுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுக்காக என்ன பண்ணுவோம், டெய்லி கேரட் சாப்பிட்றது, ஆல்மண்ட் சாப்பிட்றது, அப்படி தேடி தேடி நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம அந்த நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த் அண்ட் பியூட்டி, ஹெல்த்துக்குமே எதை எடுத்தாலும் அது நம்ம பியூட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அழகுக்காக நம்ம எதை சாப்பிட்றோம்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு சேர்ந்து தான் இருக்கணும். அதனால தான் அதை பற்றி நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு அழகாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போடுறது, கடல மாவில் தயிர் கலந்து மேலே பூசுறது, ஹேருக்கு ஒரு பேக் போடுறது, ஹேரில் வந்துட்டு ஏதாவது மசாஜ் பண்ணுறது, இது வந்துட்டு மேலே போடுறது இல்லையா, எனக்கு இதில் பயங்கர நம்பிக்கை கிடையாது. எனக்கு வந்து நல்ல உள்ளுக்குள்ள நல்லா சாப்பிட்டாலே வந்துட்டு அந்த ஸ்கின்ல தெரியணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ ஃபேஸ் மேக்கப் கூட நல்லா ஹெவியாக ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு நம்ம பயங்கரமாக ஷைனிங்காக காட்டுறதுக்கு, நேச்சுரலாகவே நம்ம ரொம்ப சாப்பிட்ற ஃபுட்லேயே நம்ம ஸ்கின் நல்லா அழகாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிற டைப்பு. அதனால் நான் எல்லாருக்குமே அதுவே சொல்ல வரேன். நான் என்னெல்லாம் பண்ணுறேன் காலையிலேருந்து அது நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நார்மலாகவே வந்து இப்போ பித்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல ரொம்ப நார்மலாக மார்னிங் பித்தம்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கு சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிட்ணும் அதை நினைக்கணும் இல்லையா. அது போல வந்து பித்தம் அதிகமாயிட்டு வெள்ள முடிலாம் வந்து வெள்ள முடிக்கு கலர் பண்ணி டை பண்ணி அதை மறைக்கிறதுக்கு நம்ம உடம்புலேருந்து பித்தம்லாம் எப்படி சரியாகணும், டெய்லியும் பித்தம், அதுக்கு நம்ம அதுக்கு என்ன ஜூஸ் சாப்பிட்லாம், ஹெல்த்துக்கு அயனுக்கு, இப்போ அயன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா சீக்கிரமாக வெள்ள முடி வந்துடும், அயன் நம்ம உடம்புல இப்படிலாம் எடுத்துக்கலாம், இதை பற்றி நம்ம பண்ணலாம். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தலையில் இதை பேக் மாதிரி கலந்து எனக்கு பூசி காட்டுறதுல பெரிய இஷ்டம் இல்லை. நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்கின்னை வந்து எப்படிலாமா நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணலாம் அது மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஹெல்த் ட்ரிங்க்ஸ். இது நான் மார்னிங் எழுந்துச்சோடனே டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி ஒன்று குடிப்போம். இது வந்துட்டு பித்தம், காலை வந்து இஞ்சி எடுக்கணும், மத்தியானம் சுக்கு எடுக்கணும், நைட்டு இரவு பார்த்திங்கன்னா கடுக்காய் சாப்பிட்ணும். இது மூணுமே சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு ரொம்ப நல்லா எங்காவே வச்சுருக்கோம் நம்ம உடம்பு, ஏதோ ரொம்ப வந்து ப்ராப்ளம்லாம் இல்லாமல் பார்த்துக்கோம். ஃபீவர் அப்பப்போ வர்றது அதெல்லாம் இல்லாமல் இருக்கும், கோல்டுலாம் பிடிக்காது. இந்த காலையில் வந்துட்டு இஞ்சி எடுக்கிறது, மத்தியானம் சுக்கு எடுக்கிறது, இரவு வந்து கடுக்காய் எடுக்கிறது ரொம்ப காலமாக எல்லாரும் பண்ணுறது தான். இப்போ நடுவில் நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம், அதை திருப்பி நம்ம அதை எடுத்துகிட்டு வந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அது இப்போது காலை இஞ்சி எப்படி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இஞ்சியில் வந்து ஒரு சுண்ணாம்பு இருக்கும், அதை நீக்கி தான் நம்ம இஞ்சி சாப்பிட்ணும். அதை எப்படி நம்ம நீக்கி மார்னிங் எப்படி டெய்லி எடுத்துக்கலாம் அப்படியே சின்ன ட்ரிங்க் பார்க்கலாம். இது ஏன்னா இஞ்சி தட்டி போட்டு கொதிக்க வச்சு டீ நான் சாப்பிட்றேன், நான் அப்படி தானே சாப்பிட்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுண்ணாம்புன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்ற டீடாக்ஸ் வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருமே பண்ணுறது தான், எல்லோரும் வீட்லேயும் சாப்பிடுவாங்க. இது இஞ்சியில் வந்து இஞ்சி தேன் லெமன் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுனால இதில் என்ன புதுசாக இருக்குன்னு கேட்பாங்க. என்ன இல்லைன்னா இஞ்சியில் வந்து ஒரு சுண்ணாம்பு இருக்கும், அதை எடுத்துகிட்டு சாப்பிட்ணும், அதுதான் அதில் மெயின். இதில் எப்படி எடுக்கிறதுன்னு நான் காமிச்சிடுறேன். நிறைய பேருக்கு வந்து இப்போ நான் இஞ்சி டெய்லி சாப்பிட்றேம்மா, நான் வந்து டீ பண்ணி சாப்பிடுவேன், டீயில் கொதிக்க வச்சு சாப்பிடுவேன், தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிடுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட பித்தத்துக்கு வந்துட்டு இஞ்சி வந்து நல்லா தோலை எடுத்துட்டு மிக்சியில் தண்ணி போட்டு அரைச்சி வடிகட்டி நீங்கள் தனியாக வச்சிடணும். ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தனியாக வந்துடும், அந்த இஞ்சி தண்ணி மேலே வந்துடும். அந்த இஞ்சி தண்ணி மட்டும்தான் நம்ம சாப்பிட போகிறோம், அந்த சுண்ணாம்பு சாப்பிடக்கூடாது, நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நம்ம அந்த இஞ்சி தண்ணி நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நம்ம இஞ்சி தண்ணி கொஞ்சம் இஞ்சி அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் அது ஆகிற வரையும் நம்ம ப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம நம்மளுடைய ஒர்க்லாம் முடிச்சிடலாம், அப்புறம் கரெக்டாக இருக்கும். அது நான் ஒரு 7-8 இயர்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மஞ்சள் பொடி தேவை, மஞ்சள் பொடி வந்து ஆர்கானிக் மஞ்சள் பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வார்ம் வாட்டர், ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லாமல் கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணி நமக்கு போதும். இஞ்சி பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருந்தேன்னு சொன்னலைங்க, தண்ணி தனியாக சுண்ணாம்பு தனியாக வந்துடும். இப்போ இதில் இப்போ இந்த சுண்ணாம்பு உங்களுக்கு காமிக்கிறேன் நான், இப்போது பாருங்கள் சுண்ணாம்பு தெரியுதுங்களா, அதில் எவ்வளோ சுண்ணாம்பு இருக்குது பாருங்கள் அடியில், அது ரொம்ப நல்லது கிடையாது உடம்புக்கு. தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்.
தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஹனி போட்டு வார்ம் வாட்டர் போட்டு லெமன் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நம்ம காலை டெய்லி எடுத்துகிட்டு வரலாம். இது ரொம்ப நல்லது. இது இந்த டீடாக்ஸ் வாட்டர் நம்ம எடுக்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். இது கொஞ்சம் ஒபிசிட்டி நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட வந்து டெய்லி மார்னிங் இதை எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வார்ம் நல்ல ஒரு கொஞ்சம் சூடாக இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி சாப்பிடும் போது அதுக்கு நமக்கு காலையில் ரொம்ப நல்லாயிருக்கும். தேன் பாருங்கள், நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் போதும். ஆனால் ரெண்டு போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் ஒரு ஆஃப் லெமன், கொஞ்சம் சிட்டிக்கு மஞ்சள் பொடி. இது மார்னிங் வந்து நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். நிறைய சேஞ்சஸ் தெரியும் உங்கள் ஸ்கின்ல. நிறைய ஸ்கின்ல நல்லா வந்து டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகுது. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு இது ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது ஹேரோ ஒயிட் ஹேர் வெள்ளை முடி சீக்கிரம் வருது அப்படின்னும் போது இது கொஞ்சம் தள்ளி போடும் உங்களுக்கு. இது பாருங்கள் வார்ம் வாட்டர் போட்டிருக்கேன். இவ்வளோதான் தேவை இதுக்கு. மார்னிங் டீடாக்ஸ் வாட்டருக்கு தேவையானது வார்ம் வாட்டர், ஹனி, மஞ்சள் பொடி, லெமன் பச்சிருக்கோம், இஞ்சி தண்ணி. இவ்வளோதான் வேணும் இதுக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிங்க் இது. இது டெய்லியுமே நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். நம்ம இது சாப்பிட்றா நீங்கள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்போம். நீங்கள் டெய்லி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.